வாங்க எல்லாரும் அத்திரி பச்சா கதை கேட்கலாம். பாட்டி இங்க வாங்களே. என்னம்மா இன்னும் தூங்கலையா? நீ தூக்கம் வரலையா? பாட்டி எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, ஆனா நீங்க எனக்கு ஒரு கதை சொல்றீங்களா? கதை தானே, வா. நீ சிரிச்சுக்கிட்டே தூங்குற மாதிரி உனக்கு ஒரு நல்ல கதை சொல்றேன். ஐ ஜாலி, பாட்டி கதை சொல்ல போறாங்க ஜாலி. ஒரு ஊர்ல ராமும் சீதான்னு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டையே போடாம ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அவங்கள பார்த்து அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாகவும் அதே சமயத்துல பொறாமையாகவும் இருந்துதான். இவங்க மட்டும் எப்படி சண்டையே போடாம இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு. ஒரு நாள் ராமு கல்யாணத்துக்கு போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தான். சீதா, சீதா. ஆ, இதோ வரேங்க. என்னங்க, கல்யாணத்துக்கு போக நீங்க தயாராயிட்டீங்களா? ஆமா, நான் கிளம்பிட்டேன். நீ பார்த்து பத்திரமா வீட்டுல இரு, நான் போயிட்டு வரேன். சரிங்க, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க, நான் பத்திரமா வீட்டிலேயே இருக்கிறேன். ராமு கல்யாண வீட்டுக்கு போய் அங்க மணமக்களை வாழ்த்திட்டு சாப்பிட்றதுக்காக சாப்பாட்டு பந்திக்கு போனான். அங்க சாப்பாடு ரொம்ப விதவிதமாகவும் சுவையாகவும் இருந்தது. ராமுக்கு சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேயும் முக்கியமாக ஒரு இனிப்பு பலகாரம் ரொம்ப பிடிச்சிருந்தது. தம்பி, இங்கே வாப்பா. ஆ, சொல்லுங்க. எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை, எனக்கு இங்கே வச்சிருந்த இனிப்பு பலகாரம் ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இன்னும் கொஞ்சம் தர முடியுமா நான் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு? யோ, பந்தியில் உட்காரவங்களுக்கு தான் தருவோம், வீட்டுக்கெலாம் கொண்டு போக முடியாது. அப்படி உனக்கு வேணும்னா உன் பொண்டாட்டி பேச்சுன்னு தர சொல்லு, புரியுதா? அப்படியா, சரி. அப்போ அதோட பேர் அது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த இனிப்பு பலகாரத்தோட பேரு கொழுக்கட்டை. போய் வீட்டில் போய் செஞ்சு சாப்பிடு. அந்த இனிப்பு பலகாரத்தோட பேரை மறந்துடக்கூடாதுன்னு ராமு வீட்டுக்கு போகிற வழியெல்லாம் கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டே போனான். அப்போது அந்த பக்கமாக ஒரு பெரிய ஓடை இருந்துச்சு. அந்த ஓடையை எப்படி கடக்கலான்னு யோசிச்ச ராமு உயரமாக பாஞ்சு ஒரு குதி குதிச்சான். நம்ம இப்படி ஒரு கஷ்டமான வேலை செய்யும்போது அம்மாடி அப்பாடி அப்படின்னு சொல்லுவோமோ, ராமு அதை அத்திரிபச்சா அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு வீடு போகிற வழியெல்லாம் கொழுக்கட்டையை மறந்து அத்திரிபச்சா அத்திரிபச்சா அத்திரிபச்சான்னு சொல்லிக்கிட்டே போனான். வீட்டுக்கு போனதும் சீதா, சீதா. சொல்லுங்க, கல்யாண வீட்டுக்கு போயிருந்தீங்களே, எப்படி இருந்தது சாப்பாடு எல்லாம்? உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் பிடிச்சிருந்ததா? ஆ, எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. நான் நல்லா சாப்பிட்டேன். அதுலயும் அங்க ஒரு இனிப்பு பலகாரம் வச்சிருந்தாங்க, அது பேரு அத்திரிபச்சாமா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எனக்கு நீ செஞ்சு தெரியா? அத்திரிபச்சாவா? அந்த மாதிரி எனக்கு எதுவுமே செய்ய தெரியாதே. அத்திரிபச்சான்ற பேரே நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஏய், உனக்கு செய்ய தெரியாதா? அங்க நான் சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இனிப்பு பலகாரத்தை நீ எனக்கு செஞ்சே தரணும், புரியுதா? எங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. கண்டிப்பா செஞ்சு தரேன். ஓ, அத்திரிபச்சா செஞ்சதே இல்ல. இப்ப மட்டும் நீ செஞ்சு தரல, கோபத்துல என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. உன்னை செய்யன்னு சொன்னா அழுதுகிட்டு இருக்க. கொழுக்கட்டையா? ஆமா, இப்பதான் எனக்கு அந்த இனிப்பு பலகாரத்தோட பேரே ஞாபகம் வருது. நான் தான் மறந்து போய் அத்திரிபச்சான்னு சொல்லிட்டேன். ராமு தன்னோட தவறு எண்ணி ரொம்ப வருத்தப்பட்டான். தன் மனைவியிடம் மன்னிப்பும் கேட்டான். மன்னிச்சிடு சீதா, இனிமேல கோவப்பட்டு இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டேன், உன்னை அடிக்கவும் மாட்டேன். பாட்டி, இந்த கதை ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு பாட்டி.
இந்த கதை சிரிக்க மட்டும் இல்லம்மா, சிந்திக்கவும் தான். சிந்திக்கணுமா? அது என்ன பாட்டி, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்றதையும் இந்த கதை மூலமா நீ தெரிஞ்சுக்கணும். நம்ம கோபத்துல எடுக்கிற எந்த முடிவுமே சரியானதா இருக்காது. ஒரு முடிவு எடுக்கும்போது நிதானமா இருந்து யோசிச்சு முடிவு எடுக்கணும். சரி, நான் இதே மாதிரி டெய்லி உனக்கு ஒரு கதை சொல்றேன். இன்னைக்கு நீ படுத்து தூங்கு.